My dear students and friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th lesson chapterல uses of polaroids. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 mark question. போலராய்டின் பயன்கள் என்னென்ன நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் உங்களுக்கு இந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன், போலராய்டை பத்தி பார்க்கும்போது போலராய்ட்ஸ் வந்து என்ன, அன்போலரைஸ்டு லைட்டை போலரைஸ்டு லைட்டா மாற்றும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது தலைவிளைவற்ற ஒளியை தலைவிளைவு ஒளியாக மாற்றும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை உருவாக்குவதற்கு நம்ம வந்து 4 நுட்பங்கள் பார்த்தோம். 4 டெக்னிக்ஸ் வந்து போலரைசேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கறது, எப்படி வந்து போலரைஸ்டு லைட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்கிற ஒரு 4 டெக்னிக் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எதுக்காக இந்த போலராய்டு போலரைஸ்டு லைட்னா ஏன் படிச்சோம், ஸோ அது அன்றாட வாழ்க்கையில் அது எப்படி பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு எங்கே பயன்படுத்துது அப்படின்னு பார்த்துறீங்கன்னா கேமராஸில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு கல்யாண வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறவங்களாகட்டும் சுற்றி இருக்கிறவங்களுக்காகட்டும் கண் கூசும். அது நம்ம அதேமாரி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கண்ணு கூசிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் எல்லாருமே வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கேமராவில் வந்து அந்த லென்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து போலராய்டை ஃபிட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக என்ன ஆகும், போலராய்டு அன்போலரைஸ் லைட் அதாவது வரக்கூடிய, அதாவது நமக்கு தெரியும் இப்போ இதுதான் உங்களுக்கு லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வரும் இல்லைங்களா. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அன்போலரைஸ்டு லைட், தலை விளைவு அற்ற ஒளி. ஸோ இந்த போலரைஸ்டு லைட்னா என்ன ஆகும், மற்ற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒன்னா நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கணும், அப்படி இல்லையா இதுக்கு பதுவாக இந்த டைரக்ஷன்ல இருக்கலாம். ஏதோ ஒரு திசையில மட்டும்தான் நமக்கு அந்த தலை ஒளி இருக்கும், மற்ற எல்லாத்தையும் அதை என்ன பண்ணிடும், உட்கவர்ந்து கொள்ளும், அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ இந்த கேமரா முன்னாடி நம்ம ஒரு போலராய்டை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்படி எல்லா டைரக்ஷன்லையும் அந்த லைட் பட்டுச்சுனா தான் நமக்கு கிளேர் அடிக்கும். அந்த கிளேரை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம போலராய்டு வைக்கும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணி கொடுக்குது, அந்த லைட்டை எமிட் பண்ணுது, மீதி எல்லாத்தையும் அதை என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கேமராஸ்லேருந்து கிளேரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டு, 3D மோஷனல் பிக்சர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அதாவது முப்பரிமாண திரைப்பட காட்சிகளை உருவாக்க நம்ம பார்த்துருக்கோம், 3D இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஃபிலிம்ஸ். அதுக்கு வந்து நம்ம சன்கிளாஸ் போட்டு தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த 3D பிக்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி டு இம்ப்ரூவ் கான்ட்ராஸ்ட் இன் ஓல்டு ஆயில் பெயிண்டிங், அதாவது பழைய எண்ணெய் ஓவியங்களில் நிறங்களை வேறுபடுத்த. இப்போ ஆக்சுவலாக பழச ஓல்டு ஆயில் பெயிண்டிங்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அப்போ நிறைய ஆயில் பெயிண்டிங்ஸ் தான் அது பழசாக பழசாக நமக்கு என்ன ஆகும், கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கேஸில் நம்ம போலராய்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன கலர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபையும் பண்ணிக்கலாம், அந்த ஆயில் பெயிண்டிங்கோட கலரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ரூவும் பண்ணிக்கலாம். எது மூலமா, போலராய்டை பயன்படுத்துவதன் மூலமாக. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இன் ஆப்டிக் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ், அது எங்க அப்படின்னா ஒளித்தகைவு பகுப்பாய்வில். ஸோ அந்த ஒளித்தகைவு பகுப்பாய்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைட் சோர்ஸ், ஒரு ஒளி மூலத்தை எடுத்துக்கிறோம். அந்த லைட் சோர்ஸ் மேலே, இப்போ இதுதான் லைட் சோர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க, இதுதான் ஒளி மூலம். இந்த ஒளி மூலத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷீட்டு, இது மேலே ஒரு போலராய்டை நம்ம வைக்கிறோம். போலராய்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு மெட்டீரியல் வைக்கணும்னு நினைக்கிறோமோ, என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த பொருளை வைக்கும்போது இதோட ஸ்ட்ரெஸ் அதாவது அந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே நமக்கு என்ன ஆகும், கண்ணுக்கு தெரியும். மெயினாக இப்போ ஒரு பிளாஸ்டிக்கவே நீங்கள் இங்கே வைக்கிறீங்கன்னா, அப்போ இந்த அன்போ அது லைட் சோர்ஸ் ஒளி மூலத்திலிருந்து ஒளி மூலம் அதுக்கு மேலே நம்ம போலராய்டு வைக்கிறோம், போலராய்டுக்கு மேலே நம்ம என்ன ஒரு மெட்டீரியல் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மெட்டீரியல், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் வேறு என்ன வகையான மெட்டீரியல் ஆகட்டும், நம்ம அதை வைக்கலாம். அப்படி வைக்கும்பொழுது நமக்கு அதோடைய ஸ்ட்ரெஸ் அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிளியராக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது தட் மீன்ஸ் அது என்ன, எப்படி ஃபார்ம், என்ன ஷேப்பில் வேணுங்கிறத நம்ம உருவாக்கிக்க முடியும். மெயினாக அது யாருக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் டெக்னாலஜியில், பிளாஸ்டிக் தொழில்நுட்பத்திலையும் மெயினாக அது வந்து இன்ஜினியர்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொறியியலாளர்களுக்கு இந்த டெக்னாலஜி ஆப்டிக் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் என்னது, ஒளி தகைவு பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு நுட்பம் வந்து பொறியாளர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் விண்டோ கிளாஸஸ், விண்டோ கிளாஸஸ்லாம் நம்ம எதில் சொல்லலாம்னா ஏரோப்ளேன் சொல்லிக்கலாம், அதாவது ஜன்னல் கண்ணாடி கடையில் அப்படின்னு அர்த்தம். இது மெயினாக ஏரோப்ளேன் ட்ரெயின்ஸ் அதில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜன்னல் கண்ணாடின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி
சைடில் மிரர் இப்படி கிளாஸ் இருக்கும், ஆக்சுவலாக வெளியிலையும் இருக்கும் உள்ளே இருக்கும். அப்போ வெளியிலேருந்து லைட் நிறையா படும்போது நமக்கு கண் கூசல் ஏற்படும். ஸோ அதை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு போலராய்டு கோட்டிங் கொடுத்துக்கிறோம். அப்போ போலராய்டு கோட்டிங் அதாவது ரெண்டு போலராய்டு இதில் ஃபிட் பண்ணியிருப்போம், ஒன்று இந்த விண்டோக்கு வெளியே ஒன்று, மிரருக்கு வெளியே கிளாஸுக்கு வெளியே ஒன்று, கிளாஸுக்கு உள்ளே ஒன்று. அப்போ நம்ம கிளாஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த போலராய்டை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுவதன் மூலமாக நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகளை உடைய செறிவை நம்ம என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் விண்டோ கிளாஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய போலராய்டை ரொட்டேட் பண்ணுறதன் மூலமாக நம்ம அந்த சன்லைட்டோ வேறு எந்த லைட்டு பட்டாலுமே அந்த இன்டென்சிட்டி கிளாஸை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் தான் வந்து மெயினாக எங்கள் ஏரோப்ளேன் அண்ட் ட்ரெயின்ஸ் டேல இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் நீடல்ஸ் டு ரைட் ஆர் ரீட் இன் சிடிஸ். இது என்னவா இருக்கு, இப்போ சிடி பார்த்துருப்பீங்க, அதாவது என்ன சொல்றதுன்னா போலராய்டு, அதாவது போலராய்டு வந்து ஊசி முனையாக செயல்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ஒரு சிடி, கலர்ஃபுல்லான சிடி இருக்குது. இப்போ அந்த போலராய்டை யூஸ் பண்ணி அந்த போலராய்டு உங்களுக்கு இங்கே என்னவா ரியாக்ட் பண்ணால் ஒரு ஜஸ்ட் ஒரு ஊசி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நீடில் மாதிரி. அந்த போலராய்டை வந்து நீடில் மாதிரி யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த லேசர் கற்றைன்னு சொல்லுவாங்க, லேசர் பீம். இப்போ போலராய்ட்ஸ் வந்து இந்த லேசர் பீமை யூஸ் பண்ணி நீடில் ஃபார்மேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சிடியில் நீங்கள் எழுதுனப்போ ஃபிசிக்ஸ் லெசன் சாப்டர் 7 அடங்கின விஷயங்கள் இதில் இருக்கு அப்படின்னா, அப்ப பிசிக்ஸ் சாப்டர் 7 அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போலராய்டு யூஸ் பண்ணி அந்த போலராய்டு வந்து இங்கே நீடில் ஆக்ட் ஆகுது. இப்போ லேசர் பீம், லேசர் லைட் வச்சு தான் நம்ம எழுத முடியும். ஸோ அந்த லேசர் பீமில் இந்த போலராய்டு நீடில் ஃபிட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி சிடியில் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கலாம். அதே மாதிரி எழுதுனதை நம்ம படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்சிடிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம், டிவி எல்சிடி டிவி பார்த்துருப்போம். அதே மாதிரி வாட்ச்லாம் எல்சிடி டிஸ்பிளே வந்து நிறைய இடத்துல, இப்போ எல்சிடி திரவ படிக திரை அப்படின்னு சொல்லுவாங்க, அது நிறைய இடத்துல இப்போ மோஸ்ட்டாக அது யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது எப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் அதே மாதிரி ரெண்டு போலராய்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இது எதுக்காகனா போலராய்டுங்கும்போது தேவையில்லாத ஒளி கற்றைகளை தடுப்பதற்காக, அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும்தான் இதை வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த எல்சிடிஸ்லையும் போலராய்டுகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெயினாக நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சன்லைட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம கண்ணில் வந்து நேராக நம்ம வந்து சூரியனை பார்க்கும்போது நம்ம கண்ணு கூசும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காக நம்ம சன் கிளாஸஸ் போடுவோம், பிளாக் கலர் கிளாஸஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி சன் கிளாஸஸ் போட்டுட்டு நம்ம சூரியனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சூரியனில் வரக்கூடிய மற்ற எல்லா போலராய்டு இதில் தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்த இப்படி கையில் பிடிச்சிட்டு ஃபேஸுக்கு மேலே இப்படி பிடிச்சிட்டு வெல்டிங் வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதுவும் அதுக்குன்னா அதுவும் இதே சேம் தான், இந்த கிளாஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் கொண்டு வரக்காக தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் டே டு டே லைஃப் அப்ளிகேஷன்ஸில் இந்த போலராய்ட்ஸுடைய பயன்கள் இருக்குது, எண்ணற்ற பயன்கள் இருக்குது. ஸோ இது நமக்கு கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேஷன் சைட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.